நம்மளுடைய லேப்டாப் மற்றும் பிசியில் எப்படி நம்ம தமிழ் ஃபாண்ட்டில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் ஃபாண்ட்டை நம்ம ப்ரௌசர் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை இல்லை எந்த ப்ரௌசராக இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே www.freetamilfont.com அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்கான நேமு. ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வெப்சைட்டான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் மேலே தமிழ் யூனிகோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு நிறையா ஃபாண்ட் மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கான சைஸு டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. நிறையா ஃபாண்ட்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு டவுன்லோடிங்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேப்சா என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே வந்து நம்பர் விசிபிள் ஆகும், அந்த நம்பரை கீழே அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடு சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போ நீங்கள் கொடுத்த உங்களோட ஃபாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டவுன்லோட் ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிப் ஃபைலாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட இல்லைன்னா அதுக்கான சாஃப்ட்வேர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ நம்ம பண்ண எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலை வந்து நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த ஃபாண்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் மேலே உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அது வந்து டிசபிள் ஆகிரும். ஸோ அந்த இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷனு இப்போ உங்களோட ஃபாண்ட் வந்து உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தமிழ் டைப் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட வேர்டில் வந்து நீங்கள் தமிழ் டைப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தமிழ் வந்து அந்தளவுக்கு டைப் பண்ண தெரியாது அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட ப்ரௌசரில் மேலே கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் இன்புட் டூல்ஸுக்கான லிங்க் ஃபஸ்ட்லேயே வரும். ஸோ இதில் டேரெக்டாக வந்து கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ட்ரை அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கூட நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ கூகுள் இன்புட் டூல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ட்ரை இட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு இப்போ எந்த லாங்குவேஜில் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்றத வந்து மேலே செலக்ட் பண்ணிக்கங்க. மேலே இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. நம்ம தமிழில் டைப் பண்ணுறதுனால தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கீபோர்டில் நம்ம எப்படி இங்கிலீஷில் டைப் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம டைப் பண்ணோம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து அந்த வேர்ட்ஸுக்கான இது வரும். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குதோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் நீங்கள் இதில் வந்து அடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அதை அடித்து ஸோ அதை நீங்கள் தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வேர்ட்லேயோ இல்லை நோட் பேட் எக்ஸலில் எதில் வேணுமோ இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் நோட் பேடில் வந்து இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி வந்து ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டோம். நம்ம ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணனால இதில் பேஸ்ட் பண்ணும்போது நம்மளோட தமிழ் ஃபாண்ட்டில் வந்து அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸ் வேணாலும் நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணி இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைப் தமிழில் டைப் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட வேர்ட் ஃபைலோ இல்லை நோட் பேடோ எதில் நீங்கள் சேவ் பண்ணாலும் சரி அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை டேரெக்டாக உங்களோட இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் தமிழ் ஃபாண்ட் உங்களால் டைப் பண்ண தெரியல அப்படின்னா சுலபமாக வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழை டைப் பண்ண தெரியும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஃபாண்ட்டை வச்சு நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.